Transform your dreams into reality with the guarantee of assured placement and highest salary package. Admissions open at Francis Xavier Engineering College, the best institution situated in the heart of Thirunelveli. யூடியூபர் சவுக்கு சங்கர் தொடர்பான வழக்கு விசாரணையின் போது அதிகாரமிக்க நபர்கள் தன்னை சந்தித்து அழுத்தம் கொடுத்ததாக உயர்நீதிமன்ற நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் கூறிய விவகாரத்தில் அந்த நபர்கள் மீது உடனடியாக நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை எடுக்காதது ஏன் என்று ஓய்வு பெற்ற நீதிபதி ஹரிபரந்தாமன் கேள்வி எழுப்பியிருக்கிறார். அவரோடு நமது செய்தியாளர் சுப்பையா நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். யூடியூபர் சவுக்கு சங்கர் வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்ற நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் தனக்கு அதிகாரமிக்க நபர்கள் சில அழுத்தம் கொடுத்ததாக குறிப்பிட்டிருந்தார். இது பல்வேறு வியூகங்களையும் சர்ச்சைகளையும் கிளப்பியுள்ளது. இது தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றத்துடைய முன்னாள் நீதிபதி ஹரிபரந்தாமன் அவர்கள் மூடியிருக்கிறார். அவருடன் பேசுவோம். சார், வணக்கம். அது வழக்க பார்த்தீங்கன்னா, அதாவது உயர்நீதிமன்ற நீதிபதி வந்து தனக்கு அழுத்தம் கொடுத்ததா, அதுவும் அதிகாரமிக்க நபர்கள் அழுத்தம் கொடுத்தா குறிப்பிட்டிருக்காரு. இது நீதித்துறையில வந்து நீதித்துறை வரலாற்று இது போல கடந்த சில காலங்களில் இருந்திருக்கு ஒரு சில இடங்களில். இது எப்படி பாக்குறீங்க சார்? சார், அதாவது நீதித்துறைக்கு வந்து ஹை ரேங்கிங் பர்சன்ஸ், அதாவது நீங்க என்ன உயர் அதிகாரத்தில் இருக்கக்கூடியவங்க அழுத்தம் கொடுக்கறது இருக்கலாம், பல இடங்களில் இருக்கலாம். ஆனால் அது வெளிப்படையாக நீதிபதி வந்து ஒரு சொல்றாரு. இந்த வழக்கை அடுத்த நாள் எடுத்து வைக்கிறார். அது முதல்ல ரெண்டே காலுக்கு எடுத்து வைக்கிறாரு. ரெண்டே காலுக்கு எடுத்து வைத்து அட்வொகேட் ஜெனரல் வந்து ஃபைல் எல்லாத்தையும் கொடுக்க சொல்றாரு. எல்லா ஃபைலையும் பார்த்துட்டு அடுத்த நாள் போடுறாரு. அடுத்த நாள் சொல்றாரு, நான் அந்த இதில் இறுதி விசாரணை போறேன். ஏன்னா என்ன, ஹை ரேங்கிங் பர்சன்ஸ், உயர் அதிகாரம் மிக்கவர்கள் பார்த்தாங்க அப்படின்னாரு. நான் கேட்கிறேன், இதுதான் சார் கேள்வி. உயர் அதிகாரம் மிக்கவர்கள் அவரை நேராக பார்த்து அழுத்தம் கொடுத்து இந்த வழக்கை நீங்கள் விசாரிக்காதீர்கள் என்று சொன்னால் அது அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஜஸ்டிஸ், நீதித்துறை பரிபாலனத்தில் குறுக்கீடு செய்வது. அது நேரடியாக நீதிமன்ற அவமதிப்பு, கிரிமினல் கண்டெம்ட். இவர் அவர்கள் பேரில் கிரிமினல் கண்டெம்ட் எடுக்கணும் அப்படி சொன்ன தொட்டு அதுதான் உரிய நடவடிக்கை. அந்த விவரங்களை சொல்லணும், உலகத்துக்கு சொல்லணும். யார்ப்பா அவங்க வந்தாங்க, எந்த கட்சிக்காரங்க, இல்ல எந்த அதிகாரிகள், எந்த எதுக்கு எந்த நேரத்துக்கு வந்தாங்க, எந்த இடத்துல வந்தாங்க, அவங்க என்ன பேசினாங்க அப்படின்ற விவரத்தை சொல்லி நடவடிக்கை எடுக்கணும். அது அவருக்கு நமக்கு தெரியாததெல்லாம் இல்ல அவருக்கு. இதே சவுக்கு சங்கர் பேர்ல நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு எடுத்தவர் தான் இவர், அவர் தண்டனையும் கொடுத்தவர். இன்னும் கேட்டா அந்த அதுல வந்து அவர் எடுத்த நடவடிக்கை தவறு என்பது என்னுடைய கருத்து. காரணம், குற்றச்சாட்டு சொல்பவரே நீதிபதியாக இருக்கக்கூடாது. சவுக்கு சங்கரை வந்து தண்டனை கொடுக்கக்கூடாது என்பதல்ல என்னுடைய தரப்பு. அவர் சவுக்கு சங்கரின் மேல் குற்றச்சாட்டு சுமத்துகிறார், என்னை பற்றி அவதூறாக பேசினார். அது நீதிமன்ற இத நடவடிக்கையில் தலையிடுவதாகும். எனவே இது கண்டெம்ட். எனவே அவருக்கு நான் விசாரிக்கிறேன். அவர் விசாரிக்க கூடாது, இன்னொருத்தர் விசாரிக்கணும். அதுதான் நீதி பரிபாலனத்தினுடைய மிக அடிப்படையான விதி. எவர் ஒருவர் குற்றம் சொல்கிறாரோ அவர் வந்து அந்த வழக்கை விசாரிக்க கூடாது. குற்றச்சாட்டு சம்பந்தமான நபர், அதில் சம்பந்தப்பட்டவர் விசாரிக்க கூடாது. ரஞ்சன் கோகாய் வழக்கு மாதிரி, பாலியல் வழக்கில் உலகம் இந்தியா முழுவதும் அதை கண்டித்தார்கள். நீ அதை விசாரணையிலிருந்து விலகி கொள்ள வேண்டும். ஜே ஆர் சாமிநாதன் அவர்கள் அந்த பண்ணி ராப பண்ணார். ஆனால் இவர் கண்டெம்ட் நடவடிக்கை எடுத்திருக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய கருத்தாக நான் கருதுகிறேன். நீதிமன்ற அமைப்பு வழக்கு எடுக்கணும் சொல்லி யானை ராஜேந்திரன் மனு கொடுத்திருக்காரு உச்ச நீதிமன்றத்துக்கும் உயர் நீதிமன்ற தலைமைப்பதிவாளருக்கும். அது நீதிமன்ற அமைப்பு வழக்கு எடுத்த சரியாகுமா அது? சார், அதாவது அவர் என்ன கொடுத்திருக்காரு எனக்கு தெரியாது. அவர் என்ன கொடுத்து, நான் சொல்றேன், அவரே சொல்றாரு அவரே எடுக்கணும்ன்ற. அவர் ஏன் இதை செய்ய தவறிட்டாருன்றத கேட்கணும். இப்ப வந்து உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதி எடுக்கலாம், இல்ல உச்ச நீதிமன்றம் எடுக்கலாம். ஏன்னா அப்படி சொல்ற தொட்டு அவர்கிட்ட ரிப்போர்ட் வாங்கி யாருப்பா தலையிட்டாங்க? ஏன்னா சீரியஸான குற்றச்சாட்டு அது. அது வந்து நீதித்துறையில், நீதித்துறையினுடைய பரிபாலனத்தில் அட்மினிஸ்ட்ரேஷன் தலையிடுவது, நேரடியாக கண்டெம் நடவடிக்கை எடுக்கணும். ஏன் எடுக்கவில்லை என்பதற்கு அந்த நீதிபதி காரணம் சொல்லணும், உலகத்துக்கு சொல்லணும். அவர் நான் கேட்கிறேன், எனக்கு சொல்லணும், இந்த பத்திரிகையாளருக்கு சொல்லணும், மக்களுக்கு சொல்லணும், நீதித்துறைக்கு சொல்லணும், வழக்கறிஞருக்கு சொல்லணும். ஏன் எடுக்கல? ஏன்னா அப்படின்னா எப்படி அப்படிலாம் தலையிட்டா அதை எப்படி பொறுத்துட்டு இருக்க முடியும்? அது சரி, யார் தலையிட்டாலும் தப்புங்க, அது யார் தலையிட்டாலும் தப்பு. அவர் அவர் நடவடிக்கை எடுக்கட்டும், தண்டனை கொடுக்கட்டும். நீதி பரிமாணத்தில் யார் தலையிட்டாலும் அவர் வந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதே போன்று இவர் ஏன் இந்த நீதிபதி தற்போது நீதிபதி எடுக்கவில்லை என்ற கோரிக்கையை முன்னாள் நீதிபதி தற்போது வைத்துள்ளார். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் விஜயுடன் வி எம் சுப்பையா.
Transform your dreams into reality with the guarantee of assured placement and highest salary package. Admissions open at Francis Xavier Engineering College, the best institution situated in the heart of Tirunelveli.